ஹாய் ஜிகே வீவ்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரான் வருவல் தான் பார்க்க போகிறோம் ப்ரான் நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன் சரி அப்படியே ப்ரானை ரெடி பண்ணுவோமா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து க்ளீன் பண்ணலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதோடய எட்டை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு தோல் அப்படியே உடம்புல இருக்கிற அப்படியே தோலை நீங்கள் இழுத்திங்கன்னா அதுவே சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு வால் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு பிளாக் லைன் மாதிரி இருக்கும் அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க இல்லாட்டினா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனாலே அதையும் நான் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அப்படியே ஒரு போர்டில் போட்டு வச்சதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெண்டு மட்டும் தாங்க ஆட் பண்ண போகிறோம் அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணுவோம் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் காயிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணலான்னு வெயிட் இருந்தோம் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அப்படியே மேலே போட்டு வெங்காயம் போட்டால் உங்களுக்கே தெரியும் நல்லா வதட்டி எடுத்து ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஸோ அதையும் பண்ணுவோம் அப்படின்ட்டு வேக வேகமாக வதட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணோம் ஏன்னா அதை ஆட் பண்ணால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நாங்கள் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி தான் போடுறோம் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் உண்மையாலுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பிராணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட ஆரம்பித்தோம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பிராணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டோம் உள்ளே போட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த வெங்காயத்தோட லைட்டாக கிண்டி விட்டோம் ஏன்னா ரொம்ப நம்ம கிண்டனோன்னா அது வந்து கைமாக மாதிரி மாறிடும் அதனால நாங்கள் வந்துட்டு அப்படியே மெதுவாக கிண்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதோடய தண்ணி வந்து அதுலேயே இருக்கும் அது அப்படியே அதுலேயே வந்து வர ஆரம்பிச்சிரும் ஏன்னா பிரான்ல கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் நாங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக போனோம் போட்டோம் நாங்கள் ஒரு மூணு டீஸ்பூனுக்கு மேலே போட்டோம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும் அதே மாதிரி உப்பு எப்போவும் தேவையான அளவு போட்டுக்கோங்க இல்லாட்டினா வந்துட்டு சாப்பிடவே முடியாது எங்களுக்கு நாங்கள் எப்போவும் ஒரு ஒரு டீஸ்பூன் போடுவோம் அது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் நான் சொன்ன மாதிரியே அதோடய தண்ணியிலேயே அது வந்து நல்லா வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுவோம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஆமாங்க ஆஃப் கேஜி வாங்கினேன் ஆஃப் கேஜி ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது எனக்கே பத்தாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பார்க்குறக்கு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி பார்க்குற ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரின்ட்டு அப்படியே நம்ம தட்டில் போடுவோம் அப்படின்னு தட்டில் போட்டு தட்டில் போடும் போது ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா ஆரம்பிக்கலாங்களா தட்டில் போட போட டெம்ட்டும் அதிகமாகவே ஆரம்பிச்சிருச்சு உண்மையாலுமே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு தட்டில் அப்படியே போட போட நானும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா சரி தட்டை அப்படியே தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் ஏன்னா கொஞ்சமாக இருந்துச்சு இல்லைங்களா அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டேன் சரி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அது வரைக்கும் எல்லாேருக்கும் பாய்